ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருசியும் மனமும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சப்பாத்தியும் அதுக்கு சைட் டிஷ்ஷான தாபா ஸ்டைல் பச்சைப்பயிறு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். சப்பாத்திக்கு தேவையான மாவு போட்டு கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து நல்லா சாப்பிட்டு சப்பாத்தி பிசைஞ்சு வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் தடவி சப்பாத்தி மாவை ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம பச்சைப்பயிறு கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டலாவங்க சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது பொறிஞ்ச உடனே ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சைப்பயிறு கிரேவிக்கு நான் வந்து பச்சைப்பயிறு 1 கப்பை வந்து நைட்டே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணி இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது சப்பாத்தி தோசை கூட நல்லா செட் ஆகும். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி 1-3 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். குக்கரில் ப்ரெஷர் இறங்கட்டுங்க. அதுக்குள்ள நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேவையான சைஸில் உருட்டி சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் நிறைய சிம்பிள் ரெசிபிஸ்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ருசி மனமும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. பச்சைப்பயிறு கிரேவி சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.